முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் மற்றும் அவரது மகன் கார்த்திக் சிதம்பரம் வீடு மற்றும் அலுவலகங்களில் நடைபெற்ற சிபிஐ சோதனை நிறைவடைந்தது. சோதனையின் முடிவில் அலுவலகங்களிலிருந்து கணினி, ஹார்ட் டிஸ்க் மற்றும் ஆவணங்கள் சிலவற்றை சிபிஐ பறிமுதல் செய்து சென்றுள்ளனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ப. சிதம்பரம் மற்றும் கார்த்திக் சிதம்பரத்தின் வீடு மற்றும் அலுவலகங்கள் உட்பட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் 10 பேர் கொண்ட சிபிஐ குழு காலை முதலே அதிரடி சோதனை செய்தது. இதேபோல டெல்லியிலும் நொய்டாவிலும் மேலும் சில குறிப்பிட்ட இடங்களில் சிபிஐ ரெய்டு நடத்தியதாக தகவல்கள் வெளியாகின. ப. சிதம்பரம் மத்திய நிதியமைச்சராக இருந்தபோது மத்திய அந்நிய முதலீட்டு மேம்பாட்டு வாரியமான FIPB தனியார் நிறுவனத்துக்கு சட்டவிரோதமாக ஒப்புதல் கொடுத்தது தொடர்பாக சிபிஐ இந்த சோதனையை நடத்தி வருகிறது. சோதனைக்கு இடையில் கார்த்திக் சிதம்பரத்திடம் சிபிஐ அதிகாரிகள் சுமார் 6 மணி நேரம் விசாரணை நடத்தினர். பின்னர் நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது அலுவலகத்துக்கு அழைத்து சென்று சோதனை நடத்தினர். சோதனையின் முடிவில் அலுவலகத்தில் இருந்து ஹார்ட் டிஸ்க் மற்றும் ஆவணங்களை சிபிஐ அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய கார்த்திக் சிதம்பரம், அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக சிபிஐ சோதனை நடைபெறுகிறது. எனது அப்பாவின் குரலை நெரிப்பதற்காக சோதனை நடைபெறுகிறது. சிபிஐ அதிகாரிகள் எந்த ஆவணங்களையும் கைப்பற்றவில்லை. குற்றச்சாட்டுகள் எதையும் நிரூபிக்க முடியாது என்றார். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.